அடியார் பெருமக்களுக்கு இனிய பக்தி வணக்கங்கள். தெய்வீக அருள் வீசும் சதுரகிரி மலையும் தரிசிக்க வேண்டிய இடங்களும் அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் மூலவராக சுந்தர மகாலிங்க சுவாமி வீற்றிருக்கின்றார். அம்மன் தாயாராக ஆனந்தவல்லி அருள் புரிகின்றார். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த இத்தலம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் சதுரகிரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக சற்று சாய்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றார். மலைகளை கிரிகள் என்றும் அழைப்பர். திசைக்கு 4 கிரிகள் வீதம், 16 கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் இம்மலை சதுரகிரி என்று பெயர் பெற்றது. மலையின் பரப்பளவு 64,000 ஏக்கர். மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு வடக்கில் உள்ள மூலிகைகள் நிறைந்த குன்றை சஞ்சீவி மலை என்கின்றனர். சந்தன மகாலிங்கம் கோயிலருகே 18 சித்தர்கள் சன்னதி உள்ளது. பழனியில் உள்ள நவபாஷாண முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போதே செய்ததாக கூறப்படுகின்றது. இங்குள்ள ஜோதிப்புல்லை பகலில் நீரில் நினைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல் இருக்கும். பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்சத்திற்காக இந்த புற்களை உபயோகித்துள்ளார்கள். மகாலிங்க சுவாமி கோயிலின் வடக்கே ஊஞ்சல் கருப்பண சுவாமி கோயில் உள்ளது. சுந்தர மகாலிங்கத்திற்கு அமாவாசை நாட்களில் மதியம் 1 மணிக்கு அபிஷேகம் துவங்கும். ஆடி அமாவாசை தவிர மற்ற அமாவாசை நாட்களில் தேனும் திணைமாவும் பிரசாதமாக தரப்படுகின்றது. சதுரகிரி மலைக்கு மின்சார வசதி கிடையாது. ஆடி அமாவாசை திருவிழாவின் போது ஜெனரேட்டர் பயன்படுத்துகின்றனர். சதுரகிரி மலையேறுவது கடினமானது. மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மதுரையிலிருந்து பத்திராயிருப்புக்கு செல்லும் வழியில் உள்ள தானிப்பாறை பிரிவில் இறங்கி அங்கிருந்து சதுரகிரி மலை அடிவாரத்திற்கு பஸ் அல்லது ஆட்டோவில் செல்ல வேண்டும். இங்கிருந்து மலையேற வேண்டும். மலையடிவாரத்தில் ஆசீர்வாத விநாயகரை வணங்கிய பின் சிவசிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டும். செல்லும் வழியில் ராஜயோக காளி, பேத்தியம்மன், கருப்பணசாமி கோயில்கள் உள்ளன. இதனை அடுத்து குதிரையூற்று வழுக்குப்பாறைகள் வருகின்றன. இந்த பாறைகளில் மழைக்காலங்களில் செல்வது கடினம். சிறிது தூரம் சென்றதும் அத்தினி மகரிஷி பூசித்த லிங்கத்தை தரிசிக்கலாம். அடுத்து வருவது காராம் பசுத்தடம். இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடம் கொண்டு காராம் பசுவின் மடுவில் பால் அருந்தியதாக வரலாறு. இதனை அடுத்து கோரக்க சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவரின் சீடர்கள் பூசித்த லிங்கமும் உள்ளது. இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேலுள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறித்தான் செல்ல வேண்டும். இது ஆபத்தான இடம். இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்க கூடாது. இதையடுத்து இரட்டை லிங்கத்தை தரிசிக்கலாம். சற்று தூரத்தில் சின்ன பசுக்கடை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வருகின்றது. இந்த ஊற்று நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாக கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகின்றார்கள். பின்னர் பச்சரிப்பாறை, வனதுர்க்கை கோயில், பெரிய பசுக்கடை, பிலாவடி கருப்பு கோயிலை தரிசித்து மகாலிங்கம் கோயிலை அடையலாம். மலையில் உள்ள 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள் வரை செல்லும். இம்மலை மதுரையையும் சாப்டூரையும் விருதுநகரையும் இணைத்தும் உள்ளது. இந்த கோயில் முன்பு தனியாரிடம் இருந்தது. பின் தமிழக அரசு அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்றது. இந்தியாவின் பல மாநில மக்கள் இங்கே வந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேறி செல்கின்றனர். இக்கோயிலுக்கு சாப்டூர் வழியாகவும் பத்திராயிருப்பு வழியாகவும் பாதைகள் உள்ளன. பிரார்த்தனை. திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். இங்குள்ள மலை மூலிகைகளும் அருவி நீரும் நோய்களை தீர்க்க வல்லவை. நேர்த்திக்கடன். சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். தலப்பெருமை. இம்மலையில் எல்லாவித மூலிகைகளும் மரங்களும் விலங்கினங்களும் பறக்கும் பாம்பு முதல் அனைத்து பறவை இனங்களும் வாழ்கின்றன. சுந்தரமூர்த்தி லிங்கம். கைலாயத்தில்
சிவபார்வதி திருமணம் நடந்தபோது அகத்தியர் தெற்கே வந்தார். அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார். அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கமாகும். சதுரகிரியில் அகத்தியர் தங்கி இருந்த குன்றை கும்பமலை என்கின்றனர். அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுந்தரானந்த சித்தர் பூஜித்து வந்தார். இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகின்றது. அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம், பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என கூறுவர். சதுரகிரி கோயிலின் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கின்றது. இரவு 12 மணியளவில் இந்த சன்னதி அருகே யாரும் செல்வதில்லை. அப்போது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாக ஐதீகம். பார்வதி பூசித்த லிங்கம் சுந்தர மகாலிங்கம் கோயிலில் இருந்து சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது. பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விடுவார். எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவர் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூசை செய்தாள். தினமும் சந்தன அபிஷேகம் செய்தாள். மகிழ்ந்த சிவன் பார்வதியை தன்னுடன் நினைத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என தல வரலாறு கூறுகின்றது. பார்வதி தான் அமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கை வரவழைத்தாள். இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகிலோடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர். பார்வதி பூசித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநாத சித்தர் பூசித்து வந்தார். மகா சிவராத்திரியன்று பக்தர்களே சந்தன மகாலிங்கத்தின் மீது பூத்தூவி வழிபடுகின்றனர். இக்கோயிலில் சந்தன மகாலிங்கம், சந்தன விநாயகர், சந்தன முருகன், சந்தன மாரியம்மன் என எல்லாமே சந்தனமயம்தான். 18 சித்தர்களுக்கும் சிலை உள்ளது. செண்பகப் பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கின்றார்கள். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வெனகாளி கோயில் அமைந்துள்ளது. இலிங்க வடிவ அம்பிகை சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க வேண்டுமென விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இயற்றினர். அதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவல்லி என்ற திருநாமத்தில் இலிங்க வடிவில் எழுந்தருளினாள். சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் இவளது சன்னதி உள்ளது. நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும். விஜயதசமி அன்று அம்மனுக்கு மகிஷாசுரமர்த்தினி அலங்காரம் செய்து பாரி வேட்டை நடக்கின்றது. நோய் தீர்க்கும் மலை சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது. இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கின்றார்கள். சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை எங்கிருந்து சேகரித்து செல்கின்றனர். மகாலிங்க சுவாமி கோயிலில் இருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது. இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பிலாவடி கருப்பு வணிகர் ஒருவருக்கு சிவன் கோயில் கட்டும் ஆசை இருந்தது. ஆனால் பணம் போதவில்லை. பலரிடம் உதவி கேட்டும் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. முனிவர் ஒருவர் சதுரகிரியில் உள்ள காலங்கிநாத சித்தரிடம் சென்றால் உனது விருப்பம் நிறைவேறும் என்றார். வணிகரும் சதுரகிரி வந்து காலங்கிநாதரை தரிசித்தார். அவர் அங்குள்ள சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி அவனிடம் கொடுத்தார். மீதமிருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்பட்ட தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறையால் மூடினார். இந்த கிணற்றில் காவலாக கருப்ப சுவாமியை நியமித்தார். இவரது சன்னதியில் 3 காய்களுடன் கூடிய பலாமரம் உள்ளது. இதனால் இவரை பிலாவடி கருப்பர் என அழைத்தனர். இந்த மரத்தில் 1 காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடக்கின்றது. இரட்டை லிங்கம் ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது. அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தை. இவர்கள் இருவரும் தான் குணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வர். இதற்கு விடைகாண இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர். இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார். சிவபெருமானே, தாங்களே அனைத்துமாக இருக்கின்றீர்கள் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி. சிவன் ஆண்டாளிடம் சென்றார். அவளோ, நான் உம்மை நினைத்ததே இல்லை.
பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றாள். அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தனர். இதன் அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவலிங்கம், விஷ்ணுலிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிட்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூசை செய்தார். இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கின்றது. பெரிய மகாலிங்கம் நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவ பாறை உள்ளது. இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர். பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறுலிங்கம் உள்ளது. சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிடேக ஆராதனை நடக்கின்றது. சிவராத்திரியன்று மட்டும் பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூசை நடக்கின்றது. தபசிப்பாறை மகாலிங்கம் கோயிலில் உள்ள ஆனந்தவல்லியம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் தவசிப்பாறையை அடையலாம். இது கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ளது. கோயிலில் இருந்து தவசிப்பாறை செல்ல குறைந்தது 2 மணித்தியாலங்கள் ஆகும். இது மிகவும் சிரமமான பயணம். பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊத்து தீர்த்தம் உள்ளது. தீர்த்தமும் இப்பகுதியில் உள்ள மண்ணும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. பார்வதி இத்தலத்துக்கு தவம் செய்ய வந்தபோது உடன் வந்த புஷ்பகை, கெந்தகை, அமிர்தகை, கருணிகை, மிருதுபாஷிகை, சுஜ்லிகை, சுமுகை என்ற பணிப்பெண்கள் இந்த தீர்த்தத்தில் மஞ்சள் தேய்த்து குளித்ததால் இப்படி இருப்பதாக கூறப்படுகின்றது. தவசிப்பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது. குகைக்குள் ஓர் ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது. உள்ளே சென்ற பிறகு 10 பேர் அமர்ந்து தியானம் செய்ய வசதி இருக்கின்றது. இதனுள் ஒரு இலிங்கம் உள்ளது. மனதிடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும். இந்த குகையில் தான் 18 சித்தர்களும் தினமும் சிவபூசை செய்வதாக கூறப்படுகின்றது. குகைக்கு மேலே 9 பெரிய பாறாங்கற்கள் உள்ளன. இவற்றை நவக்கிரக கற்கள் என்கின்றனர். இதற்கு அடுத்துள்ள ஏசி பாறையின் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலிலும் மிக குளுமையாக இருக்கும். தவசிப்பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கும் வழியில் வெள்ளைப்பிள்ளையார் பாறை உள்ளது. பார்ப்பதற்கு விநாயகர் போல் தெரியும். இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் 1.5 அடி உயர பலகைக்கல் விநாயகர் சிலை உள்ளது. அருகில் நடுக்காட்டு நாகர் சன்னதி உள்ளது. கோரக்கர் மலைக்கு நேர்மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் மிகவும் செங்குத்தான பாதை. இளைஞர்கள் சென்று வழிபடுவது இலகு. அதனால் அனைவரும் முயற்சிக்க வேண்டாம். அபூர்வ மூலிகைகள் இங்கே கிடைக்கும். பல அற்புத மூலிகைகளில் முறிந்த எலும்பை கூட வைக்கும் மூலிகை இலை கூட இங்கே உள்ளது. முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயிக்கத்தக்க வகையில் எலும்பு கூடும். பூமியில் எங்கும் காண கிடைக்காத யோதி விருட்சமும் சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்கள், மூலிகைகள், இலைகள் இம்மலையின் மேல் உள்ளன. இரவாமை அளிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனி வகைகள் இருக்கின்றன. தவிர கோரக்க முனிவரால் உதகம் என்று குறிப்பிடப்படும் உதகநீர் சுனையும் உண்டு. மருத்துவ குணம் கொண்ட மரம் செடிகொடலின் மேல் பட்டு இறங்கி வரும் தண்ணீர் தேங்கிய சுனைகள் இருக்கின்றன. இந்த சுனையில் உள்ள நீருக்குத்தான் உதகம் என்று பெயர். பார்ப்பதற்கு குழம்பிய சேற்று நீர் போல் காணப்படும் இந்த உதக நீர் மருத்துவ குணங்களை கொண்டது. இது போன்ற நீரை நாம் பருகிவிட முடியாது. விவரங்கள் அறிந்தவர்களின் மூலமும் துணையோடும் அந்நீரை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட மிகவும் சிறப்பாக ஒன்று உள்ளது. மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயங்கி வனம் என்ற பகுதி உள்ளது. இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வரவே முடியாது என்று கூறுகின்றனர். இன்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள், ரிஷிகள் மகாலிங்க பூசை செய்ய வருகின்றனர். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அடியார் பெருமக்கள் வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் மனமுருக பூசித்து வழிபட்டு வாருங்கள். நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வல்லமையை அந்த சிவம் உங்களுக்கு அளிக்கும். தல வரலாறு. சதுரகிரி மலை மீது பச்சைமால் என்பவர் பசுமாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்பசுக்களின் பாலை விற்பனை செய்து வந்தார். அதில் ஒரு பசு மட்டும் பால் கொடுப்பதில்லை.
இவ்வாறு பல நாட்கள் கொடுக்காததைக் கண்டு பச்சைமால் காரணம் புரியாமல் சிந்தித்து கொண்டிருந்தார். பசுக்கள் காலையில் மேய்ந்துவிட்டு மாலையில் கொட்டிலுக்கு வரும்போது பால் கொடுக்காத ஒரு பசு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் நின்று தன் மடிப்பாலை சொரிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த பச்சைமால் தன் கையில் வைத்திருந்த கம்பால் பசுவை அடித்தார். அப்பொழுது பசுமாடு விலகி ஓடிவிட்டது. அந்த பால் சொரிந்த இடத்தில் சிவபெருமான் அடியார் கோலத்தில் தலையில் இரத்தம் வடிய நின்றார். இதை பார்த்த பச்சைமான் அதிர்ச்சியடைந்து அடியாரை வணங்கி மன்னிப்பு கேட்டு இரத்தம் வடிந்த இடத்தில் அருகிலிருந்த செடியின் நிலையை பிடுங்கி வைத்து கட்டினார். உடனே இரத்தம் நின்று வடுவும் தெரிந்தது. அடியார் வடிவத்தில் வந்த சிவன், இந்த இடத்தில் யாம் இங்கே தங்கியிருக்க விரும்புகின்றோம், எனவே இங்கே கோயில் கட்டி வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு செய்து வந்தால் அனைவருக்கும் வேண்டிய பலன் கிடைக்கும் என்று கூறிவிட்டு இலிங்கமாகினார். இதை பச்சைமால் இப்பகுதி பெரியவர்களிடம் கூறி கோயில் உருவாக்கி வழிபாடு செய்து வந்தனர். பின் கோரக்கர் சித்தர் போன்ற சில சித்தர்கள் தங்கி பல சித்துக்கள் செய்ததாக கூறப்படுகின்றது. அவ்வாறு தங்கிய சித்தர்களின் பெயர்களால் அந்த இடங்கள் அவர் பெயர்களாலேயே இன்றும் வழங்கப்படுகின்றது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் பற்றி மற்றொரு தல வரலாறும் கூறப்படுகின்றது. சதுரகிரி மலையர் அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால். இவன் பசுக்களை மீத்து பிழைத்தான். இவனது பெற்றோர் தில்லைக்கோன் திலகமதி, மனைவி சடை மங்கை. இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்து விட்டு வருவாள். ஒருமுறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார். சடை மங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார். சடை மங்கையும் ஒப்புக்கொண்டாள். வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலுக்கு தெரிவித்து விட்டார். பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான். தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கி விட்டு மறைந்தார். மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி வந்தார். சுத்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூசைக்கும் பால் கொடுத்து உதவினான். சித்தர்கள் செய்த பூசையில் மகிழ்ந்த சிவபெருமான் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பச்சைமாலுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூசைக்கு பால் கொடுக்கும் காராம் பசுவின் மடியில் வாய் வைத்து பால் குடித்து கொண்டிருந்தார். இதைக் கண்ட பச்சைமாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் துளை தலையில் கம்பால் அடித்தான். அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார். சிவபெருமானை அடித்து விட்டது அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான். சிவபெருமான் அவனை தேற்றி, நீ தேவலோகத்தை சேர்ந்தவன், உன் பெயர் யாழ்வெல்ல தேவன், யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய். சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய், உன்னை மீட்டிச் செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அருளினார். அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார். இந்த மகாலிங்கம் லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகின்றது. இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தழும்பையும் காணலாம். அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக சற்று சாய்ந்த நிலையில் அருள் வாலிக்கின்றார். மலையேறி வந்த களைப்பு மறைய அப்பனை காணும் அந்த நொடி எம்முள் தெய்வீக ஒளி வீசும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே அரங்க மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி. எம்பெருமான் சுந்தர மகாலிங்க பெருமானை தரிசிக்க இன்று சதுரகிரி மலை மீது ஏறிக்கொண்டிருக்கும் நமது திரு நந்திதேவர் அடியார் திருக்கூட்டம் திரு ஆணைக்கா அண்ணலில் சன்னதியிலிருந்து புறப்பட்டு சதுரகிரி மலையை ஏறிக்கொண்டிருக்கும் அற்புத காட்சி. சிவாய நம சிவாய நம.
பரதீபதையேற மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சதுரகிரி சந்தன மகாலிங்க சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி குகை நமச்சிவாய சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி குகை கோவில் சதுரகிரியில் தந்திதேவர் அடியார் திருக்கூட்டங்கள் அனைவரும் சிறப்பாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் சிறப்பாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நந்திதேவர் அடியார் திருக்கூட்டம் திரு அணைக்கா நீர்வீழ்ச்சியின் அருகில் சிறப்பான தரிசனம் சங்கொலி முழங்கி இந்திய பெருமான் திருவடி மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கலந்தபால் கண்ணனுடன் கலந்தார் போல சிறந்தறியா சிந்தனையுள் தேனோடு நின்று மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மருந்தை கால் கட்டி புறந்தோல் போத்தி எங்கும் புலனுக்கு மூடி மனஞ்சோர் வாயில் குடியை மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு வளர்ந்த அன்பாகி கசிந்து வந்துருவோம் நடந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இழந்தன்மேல் வந்த ஒளி நிகழல்கள் காட்டி ஞாயிற் கடையால் இழந்த அடியேற்கு ஆயிர் சிறந்த தயாவான தத்துவமே மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலர் சுடரே ஜெட்டு மாதிரி கிளம்பி கீழே போயிட்டே இருக்கலாம் அப்படிதாங்க.